எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ எடுத்ததும் பிசைத்ததும் கிட்டத்தட்ட 9 மாதத்துக்கு அப்புறம் நம்ம சேனலில் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த 9-10 மாதங்களில் நான் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி வந்துட்டேன். இந்த விஷயங்கள் நான் ஏன் வீடியோ போடலை அப்படிங்கிறதுல இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க. இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நான் எந்த அளவுக்கு சிவியராக ஒரு டெரிஃபிக்கான ஹேர்லாஸை க்ராஸ் பண்ணி வந்திருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். கிட்டத்தட்ட குழந்தை பிறந்து ஒரு 25 நாள்லேயே எனக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. நார்மலாக டெலிவரி ஆகிறதுனால முடி கொட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3-4 மாதத்துக்கு மேலே தான் முடி கொட்டவே ஆரம்பிக்கும், சிலருக்கு 6 மாதத்துக்கு மேலே ஆகும். அப்படி நம்ம எவ்வளோ மினிமலாக பார்த்தாலும் 3 மந்த்ஸ்க்கு மேலே தான் முடி கொட்ட ஆரம்பிக்கும். ஆனால் வித்தின் அ மந்த் எனக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிச்சு. காரணம், நான் கூடவே நிறைய ஹெல்த் இஷ்யூஸாக க்ராஸ் பண்ணி தான் வந்தேன். ஸோ இதுக்காக எப்பயும் போல் நான் டாக்டருக்கு நான் போகணும்னு நினச்சேன், ஆனால் நான் போகலை. நமக்கு தெரியும், நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோடையே நான் இருந்துட்டேன். தலையில் சீப்புன்னு வச்சோம்னாவே போதும், அப்படியே முடி கொத்து கொத்தாக வேர் வேராக வளர்ந்துட்டே இருக்கும். நம்ம எத்தனை தடவை சிக்கு எடுத்தாலும் சீப்பில் முடி வரும். எந்த டைப்பில், ரொம்ப பெரிய பல் வச்சு எடுத்தாலும் சரி, சின்ன பல் எடுத்து சின்ன பல் இருக்கிற சீப்பில் வச்சாலும் சரி, இல்லை எந்த மாதிரியான சீப்பிலையோ இல்லை சினுக்கறிக்கையிலே நம்ம சிக்கு எடுத்தால் கூடங்க, நிறைய முடி வேர் வேராக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பாயிண்டில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக முடி கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அந்த டைமில் நான் பயந்துட்டேன், உண்மையாகவே நான் பயந்துட்டேன்னாங்க சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 டைம் வந்து நம்ம சீவுனா எந்த அளவுக்கு முடி கொட்டுமோ அதெல்லாம் அட்டன் டைம் ஒரே டைமில் வந்துட்டு எனக்கு கொட்டுச்சு. நான் ரொம்ப அழுதுட்டேன், ரொம்ப பயந்துட்டேன். ஹஸ்பண்டுக்கு கூட கால் பண்ணி ரொம்பவே அழுதேன். எனக்கு ஒரே நாளில் சம்மந்தமே இல்லாமல் இத்தனை முடி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதேன். ஸோ ரொம்பவே ஒஸ்டான ஹேர்லாஸ் தான் நான் க்ராஸ் பண்ணி வந்திருக்கேன். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயின் பேசிக் ரீசன்னா கண்டிப்பாக அயன் கால்சியம் தாங்க. நான் டெலிவரி டைம்லையும் சரி, என்னோட உடல்நிலையினால் கொஞ்சம் சத்து குறைபாடுகளும் நிறையா இருந்துச்சு. விட்டமின் அப்படிங்கிற சத்து நான் அதிகமாக எடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால் எனக்கு முடி வந்து நார்மலாக கொட்டுறதை தாண்டி ரொம்ப அதிகமாக கொட்டுச்சு. பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான் போட்டிருக்க வீடியோவாக இருக்கட்டும், பிக்சராக இருக்கட்டும், எல்லாமே என்னோடய ரியல் ஹேர் தான். நான் எதுவுமே வந்துட்டு நெட்டில் இருந்தோ நான் வேறு இதுலேருந்தோ நான் எடுக்கல, எல்லாமே ஒரிஜினல் பிக்சர்ஸு. தலை நான் பின்னுனாலுமே எனக்கு முடி சிக்காச்சு. அதாவது நார்மலாக எனக்கு சிக்காகிற டைப் கிடையாது, நான் ஹேரை நல்லா தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃப்ரீ ஹேர் விட்டு பார்க்கலன்னா ஃப்ரீ ஹேர்லையும் எனக்கு சிக்காச்சு. ஆயில் வச்சாலும் முடி நல்லா சிக்காயி அப்படியே வேர் வேறாக கொட்டுது. ஆயில் வைக்கலனாலும் வேர் வேறாக கொட்டுது. பின்னி போட்டாலும் கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்குள்ளே பின்னல் சிக்காயிடுது. அதே மாதிரி நம்ம ஃப்ரீ ஹேரில் இருந்தாலும் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோர் ஹெட் சைட்லலாம் பாருங்கள், நான் எந்த அளவுக்கு ஹேர் லாஸ் இருக்குன்னு. இப்போது என்னோட நெத்தி பகுதியில் அந்த ஒரு பெரிய ரவுண்ட் தெரியுதுல, இதே மாதிரி தான் பின்பக்கமும், பின்பக்க மண்டையில் நடுமண்டையில் எல்லாமே கூட எனக்கு பெரிய பெரிய சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு ஹேர் லாஸ் எனக்கு ஹெவியாக தான் இருந்தது. இந்த ஹேர்லாஸ்க்காக நான் எப்பயும் போல் அந்த விட்டமின் கால்சியம் டேப்லெட் நான் எடுக்க ஆரம்பித்தேன். அது இல்லாமல் விட்டமின் ட்ராப்ஸ்லாம் நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் சிரப் மாதிரி. அப்படியெல்லாம் இருந்துமே வந்து இனிஷியலாக எனக்கு கண்ட்ரோலே ஆகலை. வழக்கம் போல் கொற்ற முடியை கலெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 5-6 மாதத்துக்கு அப்புறம் தான் ஹேர் லாஸ் ஆகிறப்ப நான் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரே வாரத்தில் இந்த ப்ராசஸை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் பஞ்சி பஞ்சியாக ஹேர் லாஸ் ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு பாக்ஸ் நம்பிடுச்சு. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தலை செய்வனாலும் சரி, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தலை செய்வனாலும் சரி, இல்லை ஒரு நாளைக்கு 2 தடவை தலை செய்வனாலும் சரி, ரொம்ப கொத்து கொத்தாக பஞ்ச் பார்த்தீங்கன்னா ஹெவியாக, ரொம்ப ஹெவி லெவலில் ஹேர் லாஸ் இருந்துச்சு. இதை பார்த்து எனக்குள்ளேயே வந்து என்னை பாதிச்சிக்கிற அளவுக்கு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அந்த ப்ராசஸை நான் 1 வீக்கில் ஸ்டாப் பண்ணி பாக்ஸை செல்ஃபில் போட்டுட்டேன். இப்போ இந்த வீடியோ எடுக்கிறப்ப தான் அந்த பாக்ஸை செல்ஃப்லேருந்தே நான் எடுத்தேன். இந்த மாதிரியான ஹெவியஸ்ட் ஹேர் லாஸை நான் எப்படி க்ராஸ் பண்ணேன், ஒரே ஒரு ஹேர் பேக், சிங்கிள் பேக்கில் இதை நான் முடிச்சிட்டேன். அந்த பேக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.